உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். சுஷ்மா சட்டத்தின் கீழ் 81 வெளிநாட்டவர்கள் கைது, மக்களவையில் உள்துறை அமைச்சு அறிவிப்பு. விசாரணையின்றி ஒருவரை 28 நாட்கள் தடுத்து வைக்கும் பயங்கரவாத சட்டம் எனப்படும் சுஷ்மா கீழ் 200 மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 81 பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று மக்களவையில் சுங்கைப்பட்டணிக்கு அடிலான் நாடாளுமன்ற உறுப்பினர் டத்து ஜோஹாரி அப்துல் எழுப்பிய கேள்விக்கு உள்துறை அமைச்சர் டத்து ஜொனாதன் யாசின் பதிலளித்தார். தடுத்து வைக்கப்பட்டுள்ள வெளிநாட்டவர்களில் 48 பேர் இந்தோனேசியர்கள், 17 பேர் மியான்மர் பிரஜைகள், 7 பேர் கொலம்பியா நாட்டைச் சேர்ந்தவர்கள், 2 வங்களாதேச பிரஜைகள், தாய்லாந்தைச் சேர்ந்தவர்கள் 5 பேர், சிங்கப்பூர் மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்த தலா ஒருவரும் சுஷ்மா கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். பயங்கரவாத கும்பல் தொடர்புடையவர்கள் என்று நம்பப்படும் 61 பேர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்றார் அவர். இதனிடையே குண்டர் கும்பலுடன் தொடர்பு உடையவர்கள் என்று கடந்த 2 முன்னர் ஒரே இரவில் 47 இந்தியர்கள் கூண்டோடு கைது செய்யப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் 20 மேற்பட்டோர் மீது கொலகுபுபாரு நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். இவர்களின் விடுதலைக்காக குடும்ப உறுப்பினர்கள் மாய்கா உதவியோடு போராடி கொண்டிருக்கின்றார்கள். வெளிநாட்டு தொழிலாளர் பிரச்சினை பாகிஸ்தான் அமைச்சரால் உருவானது. வெளிநாட்டு தொழிலாளர்களை பணி அமர்த்துவதற்கான தடையை அமல்படுத்தியது அப்போதைய பாகிஸ்தான் ஹரப்பன் அமைச்சர் என்று மனிதவள அமைச்சர் டத்து ஸ்ரீ எம் சரவணன் இன்று குற்றம் சாட்டினார். வங்களாதேசத்தில் இருந்து வெளிநாட்டு பணியாளர்களை வேலைக்கு எடுப்பதை 2018 செப்டம்பர் 1 நிறுத்தி தடையை அமல்படுத்தியது அப்போதைய மனிதவள அமைச்சராக இருந்த எம் குலசேகரன் தான். இதுவே தொழிலாளர் பற்றாக்குறை நெருக்கடிக்கு காரணம் என்று இன்று நாடாளுமன்றத்தில் டத்து ஸ்ரீ எம் சரவணன் சுட்டிக்காட்டினார். பாகிஸ்தான் ஹரப்பன் ஆட்சியில் மனிதவள அமைச்சராக குலசேகரன் இருந்தார். மேலும் 2020 மார்ச் மாதம் அரசாங்க நிர்வாகம் மாறிய போது கோவிட்-19 தொற்றுநோய் காரணமாக நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டன. இதனால் வெளிநாட்டு தொழிலாளர்கள் நெருக்கடி அதிகரித்தது. இப்போது 644,379 வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்காக பயோமெட்ரிக் மற்றும் மருத்துவ செயல்முறைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. எதிர்காலத்தில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பற்றாக்குறை பிரச்சினை தீர்க்கப்படும் என்று டத்து ஸ்ரீ எம் சரவணன் உறுதியளித்தார். இதனிடையே இன்றைய நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது வெளிநாட்டு ஊழியர்களின் பிரச்சினையை ஏன் தீர்க்க முடியவில்லை என்று இப்போ பாரத் நாடாளுமன்ற உறுப்பினர் குலசேகரன் கேள்வியை எழுப்பினார். பத்துமலை தமிழ் பள்ளியில் சரஸ்வதி பூஜை மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. நவராத்திரி 9 கோவில்களிலும் வீடுகளிலும் குழு வைத்து கொண்டாடி வருகின்றனர். முதல் 3 அன்னையை துர்கை வடிவிலும், அடுத்த 3 மகாலட்சுமி வடிவிலும், அடுத்த 3 சரஸ்வதி வடிவிலும் வணங்குவது மரபு. நவராத்திரி கொண்டாட்டத்தின் கடைசி 3 சரஸ்வதி தேவிக்கு உரியவையாகும். அந்த வகையில் நாட்டில் மிகப்பெரிய தமிழ் பள்ளியாக விளங்கிக் கொண்டிருக்கும் பத்துமலை தமிழ் பள்ளியில் இன்று சரஸ்வதி பூஜை மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி சரஸ்வதி மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடந்த சரஸ்வதி பூஜையில் அனைத்து மாணவர்களும் பங்கேற்று கல்வி வரம் அருளும் சரஸ்வதியை வழிபட்டனர். கடந்த 2 நோய் தொற்று தாக்கத்தினால் அனைத்து சமய விழாக்கள் பாதிக்கப்பட்டன. ஆனால் இவ்வாண்டு சரஸ்வதி பூஜை மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாடப்பட்டதாக பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அண்ணாதுரை தெரிவித்தார். தற்போது பத்துமலை தமிழ் பள்ளியில் காலை மற்றும் மாலை நேரத்தில் மொத்தம் 1021 மாணவர்கள் பயில்கிறார்கள். அமரர் துன்சாமி வேலு கைவனத்தில் கட்டப்பட்ட நவீன தமிழ் பள்ளிகளில் இதுவும் ஒன்றாகும். ¡Gracias!
புத்ரா உலக வாணிப மையத்தை நோக்கி அம்னோ தலைவர்கள் படையெடுப்பு. நாடாளுமன்றத்தை கலைக்கும் உரிமை பிரதமருக்கு உள்ளது. பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் பிரதமருக்கு உள்ளது. அது பற்றி அரசியல் கட்சிகள் கேள்வி எழுப்ப தேவையில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை கலைப்பதற்காக மாட்சிமை தங்கிய மாமன்னரை சந்திக்கும் உரிமையும் பிரதமருக்கு இருக்கின்றது என்றார் அவர். இதனிடையே புத்ரா உலக வாணிப மையத்தில் 191 அம்னோ டிவிஷன் தலைவர்கள், தொகுதி மகளிர், இளைஞர் பகுதி தலைவர்கள் திரண்டுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அம்னோ தலைவர் அமா ஜைட் ஹமிடி, துணைத் தலைவர் முகமது ஹசன், உதவித் தலைவர்களான கலித் நூர்டின், மசீர் கலீத், பிரதமரும் உதவித் தலைவருமான இஸ்மாயில் சப்ரியாக்கூப் உட்பட அனைத்து முக்கிய தலைவர்களும் துன் ஹுசேன் ஆன் மண்டபத்தில் குழுமியுள்ளனர். இவ்வாண்டு இறுதிக்குள் பொது தேர்தல் நடத்தும் வகையில் நாடாளுமன்றத்தை கலைக்கும்படி அம்னோ உச்சமன்றம் முடிவு செய்துள்ளது. இதனிடையே அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பர்சத்து கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் இவ்வாண்டு பொது தேர்தல் நடத்துவதை நிராகரிக்க வேண்டும் என்று அதன் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றம் கலைக்கப்படுமானால் பட்ஜெட் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். விரைவில் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டால் பட்ஜெட் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோப்பை டிஏபி தலைவர் லிம்காங் எங் கேட்டுக் கொண்டுள்ளார். வரும் அக்டோபர் 7 வெள்ளிக்கிழமை மாலை 4 நிதி அமைச்சர் திங்கு ஜஃப்ரோல் 2023 பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். பட்ஜெட்டை தாக்கல் செய்ய திட்டமிட்டால் முழுமையாக நிறைவேற்றப்படுவதை நாம் பார்க்க வேண்டும். இந்த பட்ஜெட் உண்மையிலேயே மக்களுக்குத்தானா என்பதை விவாதித்த பிறகு அதை ஆதரிப்பதா அல்லது எதிர்ப்பதா என்று பக்கத்தன் ஹரப்பான் முடிவு செய்யும். இப்போதே நாடாளுமன்றத்தை கலைக்க நினைத்தால் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வேண்டாம் என்று பிரதமருக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். அது நம் நேரத்தை வீணடிக்கும் செயல். ஒருவேளை தாக்கல் செய்யப்பட்டால் முடிந்தவரை நிறைவேற்றப்படும் வதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று லிம்காங் எங் கேட்டுக் கொண்டுள்ளார். மை ஏர்லைன் விமான நிறுவனம் மலிவான கட்டணத்தில் பறக்க திட்டமிட்டுள்ளது. புதிய குறைந்த கட்டணத்தில் மை ஏர்லைன் விமான நிறுவனம் இந்த ஆண்டு இறுதிக்குள் வணிக நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது. ஏராசியாவை விட குறைந்த கட்டணத்தில் டிக்கெட்டுகளை விற்க முடியும் என்று மை ஏர்லைன் சிஇஓ ரெய்னர் தியோ தெரிவித்துள்ளார். COVID-19 தொற்றுநோய் கட்டுப்பாடுகளில் இருந்து ஆசிய மண்டலம் வெளிவந்து கொண்டிருப்பதால் குறைந்த கட்டண விமான பயணத்திற்கான தேவை அதிகரித்து வருவதாக ரெய்னர் தியோ தெரிவித்தார். அந்த வகையில் மை ஏர்லைன் விமான நிறுவனம் மலிவான டிக்கெட்டுகள் மூலம் தனித்து நிற்கும் என்று நம்புவதாக அவர் சொன்னார். இதனிடையே மை ஏர்லைனின் தலைமைச் செயல் ஆலோசகரான கேத்லின் தான் இதற்கு முன்னர் ஏர்ஏசியா உரிமையாளர் டோனி பெர்னாண்டிஸிடம் 13 பணிபுரிந்துள்ளார். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பரிக்காத்தானில் இருந்து பாஸ் வெளியேறினால் அம்னோ ஒரு மாபெரும் பேரணிக்கு ஏற்பாடு செய்யும். இஸ்லாமிய கட்சி பாஸ் பரிக்காத்தான் நேஷனலுடன் உறவை முறித்து கொண்டால் அம்னோ மாபெரும் பேரணியை நடத்தும் என்று அம்னோ தலைவர் அமா ஜைட் ஹமிடி அறிவித்தார்.
இன்று கலலம்பூரில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் துன் உசேன் மண்டபத்தில் அம்னோ தலைவர்களுடனான ஒரு சிறப்பு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். முதலில் பரிகாத்தா நேஷனல் கூட்டணியில் இருந்து பாஸ் கட்சி வெளியேறட்டும். பெர்சத்துவுடன் உறவை பாஸ் கட்சி முற்றாக முறித்து கொள்ள வேண்டும். இதை செய்தால் அந்த கட்சிக்காக மாபெரும் பேரணியை நடத்த நாங்கள் தயார் என்றார் அவர். அழகு சாதன முகவர் கடத்தல், மேலும் 3 பேருக்கு போலீஸ் வலைவீச்சு. அழகு சாதன பொருட்களை விற்கும் முகவர் ருஸ்னா ஜீரா முகமது நைம் என்பவர் கடந்த செப்டம்பர் 13 தும்பாட் கிளாந்தான் என்ற இடத்தில் அடையாளம் தெரியாத கும்பலால் பட்ட பகலில் கடத்தப்பட்டார். பின்னர் கோலா ஜம்பு தும்பாட் வழியாக இவர் தாய்லாந்து நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டார். மலேசிய போலீஸ் படை மற்றும் ராயல் தாய்லாந்து போலீசார் கூட்டாக மேற்கொண்ட நடவடிக்கையால் இவர் பத்திரமாக மீட்கப்பட்டார். இவரை கடத்திய சம்பவத்தில் தொடர்புடைய 3 ஆடவர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர் என்று போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி இன்று தெரிவித்தார். இவர்களை பற்றி கூடுதல் தகவல்களை திரட்டி வருகிறோம். எதற்காக இவர் கடத்தப்பட்டார், இவரை கடத்தியவர்கள் யார் என்பதை விசாரித்து வருவதால் பத்திரிகையாளர்கள் கொஞ்சம் அமைதி காக்கும்படி அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். இதனிடையே பத்திரமாக மீட்கப்பட்ட அழகு சாதன முகவர் ருஸ்னா ஜீரா முகமது நைம் இன்று மீண்டும் குடும்பத்தாரிடம் இணைந்தார். இவரின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்த குடும்பத்தினர் இவரை பார்த்ததும் கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்தனர். கலவரத்தில் உயிரிழந்த 125 பேரில் 32 பேர் குழந்தைகள், காவல்துறை தலைவர் நீக்கம். இந்தோனேசிய கால்பந்து போட்டியில் அரேமா எஃப்சி குழு சொந்த அரங்கிலேயே 3-2 என்ற கோல் கணக்கில் பெர்சபாயா சுரபாயா குழுவிடம் அதிர்ச்சி தோல்வி கண்டதால் ஆத்திரத்தில் பொங்கி எழுந்த ரசிகர்கள் புரிந்த பயங்கர கலவரத்தில் 125 பேர் பலியாகினர். 323 பேர் படுகாயமுற்றனர். உலக கால்பந்து வரலாற்றில் மிக மோசமான பேரழிவுகளில் ஒன்றிற்கு காரணமானவர்களை தண்டிக்க இந்தோனேசிய காவல்துறை அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ள வேளையில் காவல்துறை தலைவர் நீக்கப்பட்டிருப்பதாக AFP செய்தி நிறுவனம் பரபரப்பான செய்தியை வெளியிட்டுள்ளது. இந்த துயரச் சம்பவத்தில் பலியானவர்களில் 32 பேர் குழந்தைகள் என்று இந்தோனேசிய பாதுகாப்பு அமைச்சகத்தின் அதிகாரி ஒருவர் AFP-யிடம் தெரிவித்தார். இந்தோனேசிய அதிபர் ஜோகோ விடோடோ உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 50 மில்லியன் ரூபியா அமெரிக்க டாலர் 3,200 இழப்பீடு வழங்க உத்தரவு பிறப்பித்துள்ளார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.